எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே இந்த ஃபிளாஷ் லைட் இருக்கும். அதாவது ஸ்மார்ட் போனை திருப்பி பார்த்தோம்னா ஒரு லைட் ஒன்று கொடுப்பாங்க, ஃபிளாஷ் லைட். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய நேரங்களில் வெளிச்சம் காணல, ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபிளாஷ் லைட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்னும் கூடுதலாக நம்ம வீடுகளில் பவர் இல்லை, கரண்ட் இல்லை, உண்மைக்கும் வெளிச்சம் இல்லை அப்படின்னா ஒரு டார்ச் லைட் மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிளாஷ் லைட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். உண்மைக்கு நீங்கள் ஃபிளாஷ் லைட்டை ஒரு டார்ச் லைட்டாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அதே பேரில் தான், டார்ச் லைட்டுங்க பேரில் ஸ்மார்ட் ஃபோனில் சில சீக்கிரட்டான சில விஷயங்களை, சூப்பரான விஷயங்களை நீங்கள் செய்துக்க முடியும். அது என்ன செய்துக்கலாம், எப்படி செய்துக்கலாம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக் மாஸ்டர் செஃபானில் இருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இல்லை இதுதான் பார்க்குறது முதல் வீடியோ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இல்லைங்க நாலு நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. பொதுவாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட்னாலே ஒன்று, ஃபோட்டோஸ்க்கு ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வெளிச்சம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வெளிச்சத்துக்காக அந்த ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பவர் ஏதாவது இல்லை அப்படின்னா நார்மலாக அந்த ஃப்ளாஷ் லைட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது வெளிச்சம் தேவை, நம்ம வீட்டில் வெளிச்சம் தேவைங்கிறதுக்காக இந்த ஃப்ளாஷ் லைட்டை இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஃப்ளாஷ் லைட்டை நீங்கள் டார்ச்சாக பயன்படுத்தும்போது அதுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே சில சீக்கிரட்டான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்க முடியும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த இருக்கு இல்லையா, டார்ச் வேலட் சொல்லி இந்த அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மற்ற அப்ளிகேஷன் மாதிரி எந்த பெர்மிஷன் கேட்காது. நார்மலாக உங்களுக்கு டார்ச் லைட்டை ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த இருக்கு இல்லையா. இந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் டார்ச் லைட் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே போய் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக டார்ச் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட வேலை இதுதான் சொல்லி தெரியும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் ப்ரெஸ் ஆன் டார்ச் டு ஓப்பன் வேலன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு அலோ மட்டும் கேட்கும், அலோ கொடுத்துருங்க. ஒரு டிஜிட், ஒரு நாலு டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கேட்குது, நான் கொடுத்துக்கிறேன். ரெண்டு டைம் கேட்குது, நீங்களும் கொடுத்துருங்க. சீக்ரெட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்குது, ஒருவேளை பாஸ்வேர்டு தான் மறந்துட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும், கொஸ்டின் கொடுத்துடலாம். பாஸ்கோட், சீக்ரெட் கொஸ்டின் ரெண்டுமே கொடுத்து உள்ளே வந்தாச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்குது. இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுத்துகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான, அது முக்கியமான, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இமேஜஸ் கொடுத்துருக்காங்க, வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கொடுத்துருக்காங்க, நோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையான விஷயங்கள், அடுத்தவங்க தெரிஞ்சுக்கூட நினைக்கிற விஷயங்களை நீங்கள் ஈஸியாக ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ், அதாவது என்னுடைய ஒரு இமேஜ் இல்லை ஃபோட்டோஸ் எதுவானாலும் சரி நான் ஹைட் பண்ண போகிறேன், இமேஜ் போய்க்கிறேன். இமேஜ் போயிட்டிங்கன்னா மேலே கூட லைட் சைடில் மேலே கூட இந்த ப்ளஸ் மேலே டேப் பண்ணுங்கள், ஒரு ஃபோல்டர் கேட்கும். நீங்கள் ஹைட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் நேம் கேட்கும். நான் ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்துட்றேன், ஃபோட்டோன்னு சொல்லி கொடுத்துட்றேன், க்ரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதாவது ஆட் பண்ணணும், ஹைட் பண்ணுறதுக்காக உள்ள ஆட் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை டாப் பண்ணிருங்க. டாப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இதை டாப் பண்ணுங்கள். உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் நீ ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணுறேன், நான் இப்போ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் கூடுதலாக ஃபோட்டோ சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு லாக் இருக்கு இல்லையா, லாக் ஐக்கன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, இதை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ இந்த ஆப்புக்குள்ளே வந்து ஹைட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு ஃபோல்டரில் ஒரு பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், அந்த பிக்சர் வந்து ஹைட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதே பிக்சர் அந்த கேலரியில் போய் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, ஹைட் ஆயிருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சர் இங்கே இல்லை, ஹைட் ஆயிடுச்சு. ஹைட் ஆச்சு மீன்ஸ் இந்த அப்ளிகேஷனில் வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறது ஆனால் பட் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வச்சுக்கணும், ஹைட் பண்ண நினச்சிங்கன்னா நார்மலாக எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை அன்ஹைட் பண்ணணும், ஒருவேளை நீ கேலரிக்கு வரட்டும் அன்ஹைட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அன்ஹைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அன்ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிக்சர் வந்து எங்கே போய் சேவ் ஆகணும் ஒரு லொக்கேஷன் கேட்கும், ஓகே கொடுத்து அன்ஹைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிக்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் போய் சேவ் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் ஹைட் பண்ணி வச்சிருக்க விஷயத்தை அப்படியே டெலிட் பண்ண நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக டெலிட் பண்ண நினச்சாலும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடுது. இல்லை அந்த ஃபோல்டர் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன், அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் தான் டெலிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் டேப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை டேப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இமேஜை மட்டும் டெலிட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரண ஒரு டார்ச் அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு இல்லையா, ஒரு டார்ச் அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரியும். பட் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது யாருக்குமே தெரியாது. உங்கள் தனிப்பட்ட தகவலை நீங்கள் பாதுகாப்பாக ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த அப்ளிகேஷனை யாரும் தெரிஞ்சு இதை டேப் பண்ணி உள்ளே போனால் கூட அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் அவனால் பயன்படுத்த முடியும். இந்த இருக்கு இல்லையா, பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான்
இந்த அப்ளிகேஷன் உள்ளே போக முடியும். நீங்கள் இதில் ஹைட் பண்ணி வச்சுருக்க விஷயத்தை கூடுமான வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. பார்க்குறதுக்கு டார்ச் லைட் அப்ளிகேஷன் தான், பட் அந்த அப்ளிகேஷன்லேயே நமக்கு தேவையான சில விஷயங்களை சீக்கிரட்டாக எப்படி ஹைட் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்த இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு லைக்கை கொடுத்துருங்க. லைக்கை கொடுத்தா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நினச்சிங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை இருந்தாலும் சரி, நம்ம சேனல் பற்றி இதாக இருந்தாலும் சரி, வீடியோ பற்றி இதாக இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தோட சந்திக்கும் வரைக்கும் நான் அந்த ஆஷேக்கை, நன்றி.